ஹே காய்ஸ், இட்ஸ் வீடி. வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரீசைக்ளிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எஸ், ஒரு ஓல்டு ஜூட் பேக்குக்கு நம்ம உயிர் கொடுக்க போகிறோம். ஸோ ஜூட் பேகை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்தாச்சு. ப்ரிப்பரேஷன்னு ஒன்றும் இல்லை, சைடு நாலு செலக்டே போட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சூஸ் பண்ணியிருக்கிறது ஹைபிஸ்கஸ் தான். ஸோ இதை எப்படி அதில் பேஸ்ட் பண்ணுறது, எப்படி கலர் பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதோட அவுட்லைன் எல்லாம் ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இது ஜூட் பேப்பருங்கிறனால கண்டிப்பாக பின்னாடி அதோட தடம் படும். அதனால உங்களுக்கு பின்னாடி பெயிண்ட் படாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு ஓல்டு இன்விடேஷன், இல்லைனா நீங்கள் உங்களுக்கு பின்னாடி எதுவும் படாமல் இருக்கிறதுக்காக எதுனால சேஃப்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ரெட் கலர் தான் பேஸ் பண்ணி வரைஞ்சிருக்கேன். அண்ட் பிளாக் கலரை யூஸ் பண்ணி அதை வந்து 3D மெத்தடில் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் லீஃபுக்கு வந்து எல்லோ அண்ட் க்ரீன் இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் டபுள் கலராக நான் கொடுத்துருக்கேன். டிசைனை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்லி இது உங்களுடைய சாய்ஸ் தான். நீங்கள் என்ன டிசைன் வந்து செலக்ட் பண்ணுறீங்களோ அதை ஃபஸ்ட்டு பென்சிலால் ட்ரா பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பெயிண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பெயிண்ட் பண்ணுறீங்கன்னா மூணே மூணு விஷயம் மட்டும்தான். ஒன்று கலர், இன்னொன்று ப்ரெஷ், இன்னொன்று பேஸ். என்ன கலர் யூஸ் பண்ணுறீங்கிறதுல கரெக்டாக இருங்க. அண்ட் ப்ரெஷ்ஷு வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். அங்கங்கே வச்சுட்டிங்கன்னா அதில் இருக்கிற ஹேர் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டான ஷேப் வராது. அண்ட் இன்னொன்று பேஸ், நீங்கள் எந்த பேஸில் வரைகிறீங்க, லைக் வாட்டர் கலர் பேப்பரா, அக்ரிலிக் பெயிண்ட்டுக்கு தனியாக, அந்த மாதிரி தனித்தனி பேஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ட்ரா பண்ணி முடித்தாச்சு. நான் சைடில் இருக்கிற எல்லா செலக்டி பேர் ரிமூவ் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருந்தது தான் நான் இப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடிஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். பை பை.